திரும்பி உன்னுடைய ஸ்தானத்தை நீ ஆக்கிரமித்துக்கோ. சகோதரனே சகோதரியே, தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, நீ ஒரு கொழுத்தப்பட்ட விளக்கல்லவா? எப்படி நீ மரக்காலின் கீழே இருக்கிறாய்? எப்படி கட்டிலின் கீழே உன் தீபத்தை போட்டு விட்டாய்? உன் தீபம் எரிய வேண்டிய இடம் இருள் அல்லவா? இந்த காரில் மூடி இருக்கிற இந்த உலகத்திற்கு எதை எடுத்து சொல்லுகிறோம்? மகிமை, வல்லமை எடுத்து சொல்லுகிறோம், அதிகாரத்தை எடுத்து சொல்லுகிறோம், அபிஷேகத்தை எடுத்து சொல்லுகிறோம், சுகத்தை எடுத்து சொல்லுகிறோம், கட்டுகளை உடைக்கிற வல்லமை எடுத்து சொல்லுகிறோம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேலேறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி நம்ம ஆத்மாக்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும்? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க தூங்க போறது இல்ல, சொல்லுங்க. ஆமா. பின் ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் வந்திருந்தாங்க. நியாயஸ்தாஸ்திரிகள் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, நிறைய கூட்டம் அவரை சுத்தி கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பிணியாலைகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்டது. இயேசுவை பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது. பின் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மக்களை குணப்படுத்தும்படியாய் அவருடைய வல்லமை விளங்கிற்று. பாருங்க, உபதேசத்திற்கும் வல்லமைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ராமன் சொல்லுங்க, ஆண்டவர் அநேக நேரம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஐயா, உபதேசம் இல்லாமல் விடுதலை இல்லை, சத்தியம் இல்லாமல் விடுதலை இல்லை. இன்னைக்கு அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறது காரணம் பிசாஸ் அல்ல, சூழ்நிலை அல்ல, சாபம் அல்ல, மனுஷனுடைய சூழ்ச்சிகள் அல்ல. அநேகர் அழிந்து போவதற்கு காரணம் அறிவில்லாமை. அறிவில்லாமையினால் என் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நாசமாகி போய் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்கிறது யார்? பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றிற்கும் வருவதில்லை, வரான். ஆனா இயேசு சுவாமி ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அழிப்பதற்கு காரணம் அறிவில்லாமை. சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லைன்னா பொய் தான் இருக்குது, மாயை. எல்லாம் மாயை என்று பிரசங்கிக்கான எழுதி வைத்தான். இந்த மாயமான உலகத்திலிருந்து, மாயமான மனநிலைமையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? சத்தியத்தை அறியும் போது மாத்திரமே நம்ம வெளியே வர முடியும். சத்தியம் உங்களை விடுதலை செய்யாது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், சத்தியம் உங்களை விடுதலை செய்யாது. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார்ல. ஆமாம், சத்தியத்தை நீங்கள்
அறியணும். நல்லா கவனிங்க, அப்பொழுது சத்தியம் உன்னை விடுதலை செய்யும். சும்மா சத்தியம் விடுதலை செய்யாது. ஏனோ தானே பைபிள் படிக்கிறது, ஏதோ ஒரு பக்தி நயமா படிக்கிறது, அது விடுதலை செய்யாது. முதலாவது ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்தை அறிய வேண்டும், அப்பொழுது நீ அறிகிற சத்தியம் உன்னை விடுதலை செய்யும். நீ எந்த சத்தியத்தை அறிகிறாயோ, ஏற்றுக்கொள்கிறாயோ, விசுவாசிக்கிறாயோ, அந்த சத்தியமே உன்னை விடுதலை செய்யும். பாருங்க, வேதம் இப்படியா சொல்லுகிறது. இயேசு சுவாமி உபதேசித்துக் கொண்டிருந்த போது குணப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை விளங்கிட்டு ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தியம் இருக்கிற இடத்துல வல்லமை உண்டுங்க, சத்தியம் இருக்கிற இடத்துல அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் ஒன்றுமே செய்வதில்லை. வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வார்த்தையிலே அபிஷேகம் உண்டு. வார்த்தையின் அபிஷேகம் நுகங்களை உடைக்கிறதா இருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், சத்தியத்தையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. சத்தியத்தை உறுதிப்படுத்த முடியே ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். வார்த்தையை அனுப்பி மக்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், கட்டுகளை உடைக்கிறார். இங்க பாருங்க, சுவாமி அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு, அப்பொழுது இங்கதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நல்லா கவனிங்க. ரெண்டு காரியம் இருக்கு. சத்தியம் வந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறார், உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது வல்லமையும் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இது ரெண்டையும் பின்னணியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் யோசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏ சுவாமி உட்கார்ந்து வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார், சத்தியமாகவே வந்தவர் சத்தியத்தை ஆணித்தரமாய் வல்லமையோடு அபிஷேகத்தோடு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, மக்களை குணப்படுத்தக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமை அவரிலிருந்து, அவருடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும். இது ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம். அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவங்க ஏன் தேடி வந்தாங்க? ரெண்டு காரியம் அவங்க நல்லா தெரியும். அவங்க நாடி தேடி போகிற நபர் அந்த இடத்துல சத்தியம் இருக்கிறது, சத்தியம் மாத்திரமல்ல வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா அறியணும், சத்தியம், சத்தியத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை, இது ரெண்டையும் அறிந்தவர்களாய் மேபி இந்த இந்த செய்தி ஒரு காட்டுத்தீயை போல பரவிவிட்டது. இயேசு அங்க இருக்கிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், பிசாசுகளை விரட்டி கொண்டிருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த சில மனுஷர், இவங்க பேர் கூட எழுதல, அவங்க பேர் என்ன யாருக்குமே தெரியாது. வேதாமத்தில் அநேக இப்படிப்பட்ட மக்களுடைய பெயர்கள், நாமங்கள் எழுதப்படவில்லை. நல்லா கவனிங்க, ஆனாலும் அவர்கள் தேவனுக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்தாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அந்த திமிர்வாதக்காரன் என்ன கொண்டு வந்தாங்க, படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்து உள்ளே போக வகை தேடினார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் ஒரே ஒரு காரியம், இந்த திமிர்வாதக்காரன் அவன் பேரும் எழுதப்படலை, அவன் பேர் என்னன்னு தெரியாது, அவன் தூக்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸுடைய பேரும் நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை எப்படி கொண்டு வந்தாங்க, தூக்கி கொண்டு படுக்கையோடு கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, மக்களை எப்படி தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும், அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு காலையில். நல்லா கவனிங்க, எத்தனை முறை நாமே கோயிலுக்கு வருவோம், சபைக்கு நம்ம தான் வரோம், நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே வேணாம். நம்முடைய உலகம் ஃபுல்லா ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு உலகத்துல தான் இருக்கும். ஆவிக்குரிய நன்மையில பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் சுயநலவாதிகளா இருக்கிறார்கள். நம்ம கூட இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கலாம், இதே மக்கள், இதே முகங்கள், மாற்றமே இருக்காது. ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க வருகிற ஜனங்கள் ஞானத்தினால் நிரம்பி ஆத்மாக்களை சம்பாதிப்பதில்லை. நல்லா கவனிங்க, போதவருடைய வேலை இல்லை இது, எங்களுடைய வேலை வந்து உங்களை பயிற்றுவிக்கிறது தான். ஆமென். ஆவிக்குரிய நிலைமையில் உங்களை போஷிப்பு தான் எங்களுடைய வேலை. பரிசுத்தவான்களை ஊழியத்திற்கு ஏற்றவாறு பயிற்றுவிப்பதே போதவருடைய வேலை. ஊழியம் போதலுக்குரியது அல்ல, ஊழியம் விசுவாசிகளுக்குரியது. ராமன் சொல்லுங்க,
ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானவான். ஐயா, ஆண்டவர் நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்களை பார்த்து கேட்க போறதில்ல, எப்பா எவ்வளவு பெரிய வேலை பார்த்த கேட்க போறதில்ல, எவ்வளவு சம்பளம் வாங்கின கேட்க போறதில்ல, எத்தனை வீடு வைத்திருந்தாய் கேட்க போறதில்ல, எத்தனை கார் மாத்தின கேட்க போறதில்ல, எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருந்த கேட்க போறதில்ல, எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தாய், உனக்காக நான் மரித்தேனே, உன்னை எதற்காக ஆசீர்வதித்தேன், உனக்கு எதற்காக வேலையை கொடுத்தேன், உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினேன், எதற்காக ஒரு நல்ல சபையில மேய்ப்பொருள் கீழே வைத்திருந்தேன், எதற்காக உன்னை வாரந்தோறும் போஷித்தேன், ஒவ்வொரு புதன்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை எதற்காக நான் உனக்கு போதித்தேன், நீ எனக்காக என்னுடைய ராஜ்யத்திற்காக எழும்பி நீ ஆத்மாதயம் செய்யும்படி அல்லவா, ஏன் சுயநலமா இருந்து விட்டாய். ஆண்டோட போய் என்ன சொல்லுவோம் பாருங்க, அநேக நேரம் நமக்குரிய சாக்கு போக்கு நமக்கே தெரியறதில்ல, ஏன்னா உலக மக்களை போலவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலையாயிடுச்சு, பிஸியா இருக்கிறேன். இயற்கையான உலகத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப நியாயமான காரணங்களா இருக்கலாம். மார்த்தா கூட அப்படிதான் பாருங்க, நியாயமா தான் அவ வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தா, வருத்தப்பட்டு கொண்டிருந்தா, துக்கமா இருந்தா. மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானதனுடைய பிள்ளை, தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்க, இப்ப இல்ல பாஸ்டர், ஆனா பாருங்க, பரலோகமே என் சொந்தமே, ரொம்ப அப்படியே மெய் மறந்து பாடும், கூட்டுக்கலுங்க போறீங்களா பிரதர், ஐயோ இன்னும் வாழ்க்கை அனுபவிக்கவே இல்லை பாஸ்டர், போறீங்களா, இல்ல 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 போறப்ப போய்க்கும், எத்தனை பேர் புரியுது. ஒருவேளை ஆண்டவர் முன்னால போய் நிற்கும் போது நம்ம என்ன சொல்ல போறோம், ஆண்டவரே நேரம் இல்லைன்னு சொல்லுவோமா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, உங்க இருதயத்துக்குள்ள மனதுக்குள்ள உங்க சிந்தனைக்குள்ள இந்த வார்த்தைகள் சொல்லட்டும். ஆண்டுகிட்ட போய் என்ன சொல்லுவீங்க, என்ன சாக்கு போக்கு சொல்ல போறீங்க, மாடு வாங்கினா அதை போய் நான் பார்க்க வேணும், வயலை வாங்கினா நான் போய் பார்க்கணும், இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே நேரம் இல்லை பிஸியா இருந்துட்டேன். ஆண்டவர் நேரம் இல்லாமல் இங்க நமக்கு பூமியில வந்தாரு, யோசித்து பாருங்க, அவருக்கு அங்க வேற வேலையே இல்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மகிமை எல்லா காரியங்களையும் விண்ணில் துறந்து உனக்காக எனக்காக நீங்க நானும் இருக்கிற இடத்தை தேடி அவர் ஓடி வந்தா, சும்மா வரலங்க, கிரயத்தை கொடுத்து தானே வந்தார், ரத்தத்தை ஊற்றி தானே மீட்டு கொண்டா. இந்த சபையில் உள்ள எல்லாருமே நீங்க ஆத்துமாதாயம் பண்ணணும். ஆமென். உன தனிப்பட்ட முறையில் கேட்பேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள குடும்பங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நண்பர்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அவளுடைய பெயர்களை எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னதாக நீ ஜெபிக்கும் போது அவளுடைய பெயரை உச்சரிங்க. ஆண்டவரே இந்த ஆத்மாவை கேட்கிறேன், இந்த சகோதரியை கேட்கிறேன், ஆண்டவரே இந்த குடும்பத்தை கேட்கிறேன்ப்பா, நான் ஆத்மாக்களை சம்பாதிக்கணுமே. வாழ்க்கையில் எதை சம்பாதித்தாலும் பரவாயில்ல, சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆத்மாக்களை சம்பாதிங்க, அதுதான் உங்களுடைய சொத்து. ஆத்மாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பார்க்கும்போது இந்த திமிர்வாதக்காரன் அவனால் எழுந்து கூட வர முடியாது. திமிர்வாதக்காரன் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, அவன் வாழ்க்கை படுத்த படுக்க தான், சாப்பிடக்கூட முடியாது, யாரை ஊட்டி விடணும், அனுதின காரியங்களை அவங்க செய்யவே முடியாது. ஒரு குழந்தையை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மூச்சு இருந்தாலும் ஒரு பிணம்தான். இந்த சில மனுஷன் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம், அவனை தூக்கிட்டு வந்தவங்க நினைக்கிறேன், ரெண்டு ஆறு பேர் இருக்கலாம், அவன் வாழ்க்கை அடிக்கடி பார்த்துருப்பாங்க, ஒருவேளை அவங்களுடைய உறவினராக இருந்திருக்கலாம், நண்பனாக இருந்திருக்கலாம். அப்பா படுத்த படுக்கையா எத்தனை முறை இருக்கிறான், எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, அவங்களால தாங்க முடியல, மனதில் ஒரு பாரம், மனதில் ஒரு வெறி, எப்படியாவது நல்லாயிருணுமே. டாக்டர்கிட்டலாம் கூட்டு போயிருப்பாங்க, மருத்துவர்கிட்ட கூட்டி கொண்டு சென்றிருப்பார்கள், முடிந்த மட்டும் எல்லா காரியங்களும் அவனுக்கு செய்து பார்த்துருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி வந்தது,
என்ன செய்தி தெரியுமா? நசரனாகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நசரனாகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராய் சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் அவர் மேல இருக்கிறது என்று அவர் கேள்விப்பட்டாங்க. ஆண்டவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, அநேகரை குணப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை அந்த இடத்திலிருந்து அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் அறிந்து கொண்டாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அநேகருடைய கட்டுகளை உடைக்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த சில மனுஷர் நந்திரமா செய்தாங்க, அவங்களால குணப்படுத்த முடியாது. ஒருவேளை அனைவரும் அழுதுருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, மனதில் நோவாக இருந்திருக்கும், ஏன் இப்படி இருக்கிறான். ஒருவேளை ஜோமனை இருக்கலாம் அவங்க, ஆண்டவரே இவனை எடுத்துக்கொள்ளும் அப்பா, படுத்த படுக்கையாக கிடக்கிறானே, அவன் வாழ்க்கை பார்க்க நரகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் இயேசுவை கேள்விப்பட்ட போது அவங்க என்ன செய்தாங்க? தூக்கி கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. தூக்கி கொண்டு வந்தாங்க. வாயை திறந்து சொல்லுங்க. கூட்டி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லல, தூக்கி கொண்டு வந்தாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சில ஆத்துமாக்களை நம்ம தூக்கிட்டு தான் வரணும், தூக்கி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்படியாவது இயேசு சுவாமிக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கும்படிக்கு பிரயத்தனம் பண்ணினார்கள், முயற்சி செய்தார்கள். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த பேர் நாமங்கள் எழுதப்படாத இந்த நாளை இந்த பேரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை உங்க பேர் கூட யாருக்கும் தெரியும் அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, உங்க பேர் என்ன, நீங்க என்ன செய்தீங்க என்பதை குறித்து மற்றவர்கள் அறியணும் அவசியம் இல்லை. ஆனா நீங்க செய்கிற அந்த கிரியை பாருங்க, விசுவாசத்தோடு நீ செய்கிற கிரியையை பரலோகம் உற்று பார்க்கிறது, உற்று பார்க்கிறது. ஹல்லேலூயா. அவன் அப்படியே படுக்கையோடு குத்திக்கிட்டு வந்து வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் மீதியா இருந்தபடினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் அதோட நிக்கல, வகை காணாமல் நிக்கல, உள்ள போக முடியல. பயங்கர கூட்டம். என்ன பாருங்க, பின்னால வீட்டில் போய் பைபிள் படிங்க. இப்ப யாரும் பைபிள் படிக்காதீங்க. என்ன பாருங்க, பாக்குறீங்களா இல்லையா? உள்ள போனோம், வழி இல்லை, பயங்கர கூட்டம், உள்ள வகை காணாமல். நான் யோசித்து பார்த்தேன், இந்த கேரக்டர்ஸ்குள்ள போய் நம்ம அவங்கள மனநிலை புரிந்து கொள்ளணும். எவ்வளவு விதமான எத்தனை விதமான விசுவாசத்தோடு வந்திருப்பாங்க. இன்னைக்கு இவனுக்கு விடுதலை உண்டு. அந்த இயேசு சுவாமி இடத்துல கொண்டு போன மரித்தவரை உயிரோடு எழுப்பவில்லையா? குருடனுக்கு பார்வை கொடுக்கவில்லையா? செவிடனுக்கு கேட்கிற அந்த சுகத்தை கொடுக்கவில்லையா? எப்படியாவது இவனை கொண்டு போய் அந்த இயேசு சுவாமி எங்க இருக்கிறாரோ அவருக்கு உண்டாக வச்சிடணும், அவ்வளவுதான். ஐயா, எங்களால் சுகம் கொடுக்க முடியாது, இவனுக்கு எத்தனை முறை அழுதுருக்கிறோம், இவனை குறித்து எப்பொழுதும் விசனப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம், இவனை குறித்து ஒரு பாரம் எங்களுக்கு உண்டு, ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, உள்ள போறதுக்கு வகை காணாமல் நிறுத்தல வேதம் சொல்லுகிறது. அடுத்து என்ன செய்தாங்க? வீட்டின் மேல் ஏறி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டு மேலேயே நீங்க ஏறி இருக்க மாட்டீங்க இல்லையா? இவங்க அடுத்தவங்க வீட்டு மேல ஏறுறாங்க, எப்படி இருக்கு பாருங்க, எப்படியா ஏறிருப்பாங்க, எதனால ஏறினாங்க? நம்ம குரங்குல தான் மேல பார்த்துருப்போம் இல்லையா? ஆனா ஒரு மனுஷன் நாலஞ்சு பேரு வீட்டின் மேல கூரையில ஏறுறாங்க. அது மாத்திரம் இல்ல, படுக்கையோட இவனை தூக்கி கொண்டு மேல ஏறுறாங்க. இதை எதற்காக சொல்ல வருகிறேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள இருந்த உறுதி, அவர் மனதுக்குள்ள இருந்த ஒரு தீர்மானம், ஒரு வெறி, ஒரு தரிசனம், இந்த மனுஷன் படுக்கையா கிடக்கிற இந்த திமிர்வாதக்காரன் எப்படியாவது இயேசுவின் முன்பாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர் ஒரு தடவை தொட்டால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவனுக்கு சுகம் கிடைத்து விடும். ஹல்லேலூயா. எப்படியாவது கொண்டு வரணும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில மக்களை குறித்து ஒரு அன்பு இருக்கணுங்க, ஒரு பாரம் இருக்கணும். நீங்க அநேகர் என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிந்த அநேகர் வியாதியா இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, கட்டுகள்ல இருக்கிறாங்க, நமக்கு பாரம் இல்லை, பாரம் இல்லை. அவங்க வராங்களோ இல்லையோ நம்ம சாக்கு சொல்றோம்.
இன்னைக்கு ஆலயத்துக்கு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? மனதில் அந்த எண்ணமே இருக்கிறது இல்லை. சில நேரம் பாருங்க, வி ஹாவ் டு ரீப்ரோக்ராம் அவர் செல்ஸ். நம்முடைய மனநிலையை மாற்றி அமைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், ஆண்டவரே எத்தனை வருஷம் நான் தனியாக அப்படி கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து ஆலயத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் இங்கே? அநேகர் இருக்கிறீங்க, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற அநேகம் பேர் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அழகாக வந்துட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். நீங்கள் மனது வைத்தா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். சகோதரனே சகோதரியே, காலம் தள்ளி கொண்டு போகிறது, காலம் பொல்லாதவர்களாகி மாறிவிட்டது. ஆத்துமக்கள் நம்மளை சுற்றி எங்கே இருக்கிறாங்க? பலவீனப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவங்க, கண்ணீரில் இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க. ஐயா, இந்த நாலு பேர் நான் அவனை அப்படியே படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்து வரலையா? நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஒரு தீர்மானம் இருக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு 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 ஆவல், ஒரு பாரம், ஒரு தரிசனம் இருக்கணும். எப்படியாவது இந்த சகோதரனை, எப்படியாவது இந்த சகோதரியை, வியாதியாக இருக்கிற இந்த குடும்பத்தை எப்படியாவது நான் முயற்சி செய்து காரில் போட்டோ ஆட்டை பிடித்தோ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, வரக்கூடிய சாத்தியக்கூறுகளே இல்லாவிட்டாலும் எப்படியாவது இவர்களை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவேன், சத்தியம் பேசப்படுகிற இடத்துல கொண்டு வருவேன், தேவனுடைய வல்லமை புறப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்தில் அவளை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அது இல்லை. உங்களை குறித்து நீங்க யோசிக்கிறத விட அடுத்தவங்களை குறித்து யோசிங்க. சுயநல கிறிஸ்தவம் ஒரு ஆவிக்குரிய தற்கொலை. சுயநல கிறிஸ்தவம், செல்ஃபிஷ் கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சூசைட். நம்மை தாண்டி யோசிக்கிறதே இல்லை. பிரியமானதோடைய பிள்ளைய, நம்ம மற்றவங்களை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த நாலு பேரும் பாருங்க, எப்படியாவது உன கொண்டு போன படுக்கையோட கொண்டு வந்து அந்த இயேசப்பா முன்னால எப்படியா நிறுத்தி விடணும். வேதம் சொல்லுகிறது உள்ள போக வழி இல்லை, ஆனா கூரைய பிரித்தாங்க, ஏறதே கஷ்டம், ஆனா படுக்கையோட இவனை எப்படி எப்படியால கொண்டு போனாங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த நாலு பேருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள அந்த ஒரு திட்ட மனது எப்படி இருந்திருக்கும், என்ன தெரியுமா நினைச்சாங்க? நல்லா கவனிங்க, எத்தனை பேர் என்ன பாக்குறீங்க, பார்க்குறீங்களா? கரணை தூக்கி ஆட்டுங்க பார்ப்போம். எஸ் சிறிய காலத்தில் கரங்களை ஆட்டுங்க. ஆ, வெரி குட். இன்னைக்கு விட்டா இந்த சான்ஸ் கிடைக்காது. ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனுடைய வாழ்வா சாழ்வா என்கிற ஒரு காரியம். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி இல்லை, எப்படியாவது நான் போகணும். பாருங்க, அந்த திமிர்வாதனை காரணை விட அந்த கொண்டு வந்த நாலு பேர் பாருங்க, அவங்க மனதில் தான் விசுவாசம் அதிகமாக இருந்தது, ஒரு தீர்மானம் இருந்தது, ஒரு வெறி இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. இந்த மனுஷனை எப்படியாவது நசரனாகி இயேசுவின் முன்பாக படுக்கையோட கொண்டு போய் இறக்கி விட வேண்டும். நீங்க செய்யறத நீங்க செய்யுங்க, ஆண்டவர் செய்கிறத அவர் செய்வா. மனிதனும் தேவனும் இணைந்து செயல்படுவதுதான் தேவனுடைய ராஜ்யம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உனக்கு சுகமளிக்கிற வரம் இல்லாமல் போகலாம், அனைவருக்கு செபிக்கிற ஒரு தைரியம் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவளை கூட்டிக் கொண்டு வர முடியுமே. ஆண்டவர் எதுக்கு நம்ம கார் கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு வசதிகளை கொடுத்துருக்கிறாரு, எதற்கு மற்ற காரியங்களை கொடுத்துருக்கிறார். எப்படியாவது ஆத்துமாக்களை தேடி சென்று ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இன்னொரு நாட்டில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அங்கே சில அந்த சபையில் உள்ள இன்னொரு சில விசுவாசிகளை பார்த்தேன். நல்ல அருமையான ஜாப்பனீஸ் வேன்ஸ், நிறைய பணம் போட்டு நல்லா வாங்கி வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க. அவனை கேட்டேன், என்ன இவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்கிறீங்க, கார் வைக்கல, நீங்கள் இவ்வளோ பெரிய வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், இது வந்து நான் ஆண்டவருக்கு ஆத்மாவில் கொண்டு வர முடியாது, நான் அதை வாங்கினேன். ஆமென். எனக்கு பிரசங்கம் என்ன வராது, பாட்டு பாட தெரியாது, மற்ற எந்த காரியமும் எனக்கு தெரியாது, ஆனால் வசதி ஆண்டவர் கொடுத்துருக்குறான், ஒரு நல்ல வண்டி வாங்கின மாத்திரம் இல்லை,
நான் போய் எங்களுடைய பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானே போய் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டி கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். ஊழியம் ஐயா, நீங்க நிறைய பேருக்கு சாக்கு போக்கு அதிகமா இருக்கிறது. ஊழியம் எப்படியும் செய்யலாம், பேசாமலே ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுல ஆவல் வேணும் ஐயா, மனதுல ஒரு தரிசனம் வேணும். மறிக்கிற மறித்து கொண்டிருக்கிற மக்களை குறித்த ஒரு பாரம் வேணும். வேதம்படியா சொல்லுகிறது, ஆத்மாக்களை எல்லாம் ஏசுவாமி பார்த்தபோது அவர் மெய்ப்பின்னலாம் ஆடுகளாய் பொய்ந்து போனவர்களாய் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபுல்லா ஜூஸ் ஃபுல்லா போயிடுச்சு. உங்களுக்கு புரிய முடியாத அந்த காரியங்களை சொல்லுகிறேன். விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், மன அழுத்தம், டிப்ரெஷன். உங்களுக்குலாம் என்னுடைய வல்லமை தெரியுமோ தெரியலையோ, அந்த மாதிரியான சூழ்நிலை உள்ளவங்கிட்ட போய் பேசி பாருங்க. மன அழுத்தம், விரக்தியில, நிராசையில ஒவ்வொரு நாளும் அணுவா பிசாசுகளை அழுத்து கொண்டு இருக்கிறான். பார்க்கக்கூடிய கண்கள் வேண்டுமே. இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னு வைங்க சபையில், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் யாரையோ படுக்கையோடு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. என்னைக்கு நம்ம செய்ய போறோம், என்னைக்கு நம்ம செய்ய போறோம், எத்தனை வருஷம் நீங்க மத்திரம் வந்துட்டு போக போறீங்க? யோசிச்சு வைங்க, எழுதி வைங்க. எத்தனை வருடம் ஆகிவிட்டது? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது வகை காணாமல் வேற வழியில் உள்ள போறதுக்கு சான்ஸே இல்லை. அவங்க வந்து கூரை மேலே ஏறி, வீட்டின் மேல் ஏறி, ஓட்டை பிரித்து படுக்கையோட அந்த திமிர்வாத காரணம் வேதம் பிள்ளையே சொல்லுகிறது. பாருங்க, வீட்டின் மேலே ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம சேரமா இல்லையா, அவங்க செஞ்சாங்க இல்லையா? சப்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. படுக்கையோடு இறக்கினார்கள் இயேசுவுக்கு முன்பாக. அவனுடைய குறிக்கோள் அந்த மாத்திரம்தான், எப்படியாவது இவனை கொண்டு வந்து இயேசுவை முன்னால வச்சிடணும். அங்க கொண்டு சேர்க்கிற வரை தடைகள் உண்டு. அந்த தடைகளை மீறி நாங்க என்ன செய்ய போறோம்? இவனை எப்படியாவது கொண்டு போய் ஏசப்பா முன்பாக படுக்கையோடு இறக்கி விட வேண்டும். 20வது வசனம் பாருங்க, பாருங்க 20வது வசனத்தை பாருங்க. என்ன எழுதியிருக்குது? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. இப்ப என்ன பாருங்க, நான் சொல்லும்போது பைபிள் பாருங்க, நான் சொல்லும்போது என்ன பாருங்க, கரெக்டா? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. சப்தமா சொல்லுவீங்களா? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, பாருங்க 20வது வசனத்தை பாருங்க. என்ன எழுதியிருக்குது? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. இப்ப என்ன பாருங்க, நான் சொல்லும்போது பைபிள் பாருங்க, நான் சொல்லும்போது என்ன பாருங்க, கரெக்டா? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. சப்தமா சொல்லுவீங்களா? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வியாதியை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல. முதல்ல அவர் பார்க்கிறது வியாதிக்கு முன்பதாக விசுவாசத்தை பார்க்கிறார். திமிர்வாத காரனுக்கு விசுவாசம் இருந்தோ இல்லையோ வேதம் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, படுக்கையோடு கொண்டு வந்தாங்க, உள்ள போக வழியினாலும் பரவாயில்ல, எப்படியாவது வீட்டை மேலே ஏறி ஓட்டை பிரித்து படுக்கையோடு இறக்கினாங்க பாருங்க. இந்த நாலு பேருடைய விசுவாசத்தை தேவன் கண்டு, இயேசு கண்டு, இயேசு கண்டு, இயேசு கண்டு, இயேசு கண்டு, அவருடைய விசுவாசத்தை கண்டு, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, உங்களுடைய முயற்சியின் விசுவாசத்தை கண்டு அவர் மற்றவர்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாருங்க, திமிர்வாதம் வந்து சரீரத்தில் இல்லை, ஆவியில் இருக்கு. சும்மா கூட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா பிசாசு போராடுவான். ஏன்னா இந்த இடத்துல சத்தியம் இருக்கிறது, இங்க ஒளி இருக்கிறது, இங்க வல்லமை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல சத்ரு மக்களை அவ்வளவு ஈஸியா உள்ள வர விடமாட்டான். வந்தா கூட அவங்க உள்ள வர்றதுக்கு மனது இருக்காது, போராட்டம் இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய திமிர்வாதம், பாவம் என்கிற திமிர்வாதம்,
பாவம் ஆவிக்குரிய நிலைமையில் மனுஷனுக்கு திருமணவாதத்தை கொண்டு வருகிறது. Sin can paralyze people. ஆனா அவங்களை கொண்டு வர்றது யாரு? நம்ம தான் கொண்டு வரணும். God is looking for people who carry others. அடுத்தவர்களை சுமந்து தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து இறக்குகிற மனுஷர்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆத்துமாக்களை நீ சம்பாதிக்கணுமே. ஐயா அம்மா, ஒரே ஒரு வாழ்க்கை அல்லவா, ஒரே ஒரு வாழ்க்கை அல்லவா. தேவன் உனக்கா எல்லாவற்றையும் விண்ணகத்தில் விட்டு மகிமையை திறந்து உனக்காக இறங்கி வரவில்லையா? உனக்காக மறிக்கவில்லையா? வேலை இல்லாமலேயே வந்தார் அவரு, தீர்மானம் பண்ணி வந்தா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தா. He left behind all his glory, all his power, everything that rightfully belonged to him up in heaven. He came looking for you because we could not go where he was. அவர் இருக்கிற இடத்துல நம்ம செய்ய செல்ல முடியல, ஆனா நம்ம தேடி அவர் வந்தா. தேடி சார் தேவப்பிள்ளே, தீர்க்க தரிசனமாய் உன்னுடைய ஆவியில் இயேசுவின் நாமத்தில் பேச விரும்புகிறேன். மக்களை தேடி செல், சகோதரி தேடி செல், குடும்பமா தேடி செல்லுங்க. கடைசி முறையாய் இன்னொரு குடும்பத்தை தேடி நீங்க எப்போ போனீங்க? ஷாப்பிங் போறோம் இல்லையா, ட்ரெஸ் வாங்க போறோம் இல்லையா, ஹோட்டல போய் எத்தனை தடவை சாப்பிட்றோம். அதெல்லாம் தப்பு இல்லை. எப்படியாவது ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உலக பொருளை செலவழித்து நீங்க என்ன செய்யணும்? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Use worldly wealth in order to gain friendship with people. உங்க பணத்தை செலவழிங்க, நேரத்தை செலவழிங்க, உங்களுடைய தாளந்தங்களை செலவழிங்க. யாருக்கு? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க செலவழிக்கிற உங்களுடைய நேரம், உங்களுடைய தாளந்து, உங்களுடைய பணம், ஓ உங்களுடைய எல்லா வித வெகுமதிகள் எல்லாமே நித்தியத்திற்காக நீங்க முதலீடு செய்றீங்க. வேலை செய்யாம சம்பாத்தியம் வருமா? வேலை செய்யாம சம்பாத்தியம் வருமா? வேதம் சொல்லுகிறது, கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தா, ஆத்மாக்களை தேடி சென்றா. பிசாசு பிடித்த 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேயன் என்பவனை அவர் தேடி சென்றா. ஒரு சமாரிய பெண்ணை அவர் தேடி சென்றா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சில தனிக்கிறாங்க, நல்லா கவனிங்க. சில ஆத்துமாக்கள் தனிமையில சமாரிய பெண் போல தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. பிசாசினால் அகப்பட்டு அவதிப்பட்டு அநேக லேகன் ஆட்கொள்ளப்பட்டு அநேக பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள தேடி செல்கிறார் நபர்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போலனா அவங்க மறித்து விடுவாங்க, நீங்க போலனா அவளை பிசாஸ் அழித்து விடுவான். தேடி சொல்லணுமே. மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். அதுக்குரிய அர்த்தம் என்ன? அப்பா அவளை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான், ஆனா உன்னை நான் அபிஷேகப்படுத்தி, உன்னை என் ஆவியினால் நிரப்பி, என் ஞானத்தினால் நிரப்பி, மகனை உன்னை அனுப்ப போகிறேன், மகளை உன்னை அனுப்ப போகிறேன். பிசாசு பிடித்து வைத்திருக்கிற அந்த பணைய கைதிகளை, பாதாளத்தின் சங்கிலிகளை, வல்லமைகளை உடைத்திருந்து அவர்களை நீ பிடித்துக் கொள்ளப் போகிறாய். நீ பிடித்து ஆண்டவரிடம் கொண்டு வரப்போகிறாய். ஹல்லேலூயா. ஒரு முறை இயேசுவாமி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது பிலிப்பு வந்து சொல்லுகிறான், போதுகிறே உமை பார்க்க முடியாத கிரேக்க நாட்டிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும். எங்கிருந்து வந்தாங்க? யூதையா இல்ல, இஸ்ரேல் இல்ல, கிரேக்க நாட்டில இருந்து. இயேசுவாமி உன்ன பார்த்து சொன்னாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் மகிமைப்படும் நாட்கள் வந்து விட்டது. பிலிப்பு இடத்துல வந்து அவங்க கேட்டாங்க, ஐயா நாங்க இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு ஜனங்கள் இந்த பட்டணத்தில் சொல்லணும், ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் பெரிய எழுப்புதலை நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க அனைவருமே எழும்பி தேவனுக்காய் ஓடி ஆதாயம் பண்ணி மக்களை கொண்டு வந்து பாருங்க. இந்த சபை இந்த வருடம் முடியறதுக்குள்ள 2 மடங்கு ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஊழியம் உண்டு. God has got an assignment for you. உனக்கு ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறா, குறிப்பிட்ட நபர்களை வைத்திருக்கிறா. கடந்து சார், கடந்து சார். வேதம் சார் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த திமிர்வாதனை காரனை நோக்கி, அப்பா உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் முதல்ல அவனுக்கு நோய் தானே குணப்படுத்தணும்?
இல்லையா? என்ன சொன்னார்? உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, பாவத்தினால் வருகிற அந்த தொய்வு இருக்கு ஆத்மாவில், அது பயங்கரம். மனுஷன் பார்த்ததெல்லாம் இவன் வெளி பிரகாரமாக தீவிரவாதத்தெல்லாம் படுத்திருக்கிறான். அவங்க பார்க்கறதெல்லாம் வியாதி. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறா. இந்த நாலு பேரும் தூக்கிட்டு வந்தாங்க, வியாதியிலிருந்து இவனுக்கு விடுதலை கிடைக்க முடியும். ஆனால் அவங்க அறியாத ஒரு காரியம் இருந்தது, என்ன தெரியுமா? இவன் திமிர்வாத காரணம் மாத்திரமல்ல, அவனுடைய ஆவி தொய்ந்து போயிருந்தது பாவத்தினால். பாவத்தினால் வியாதி ஒருவன் வந்திருக்கலாம். ஏசு சுவாமி அவனை பார்த்து சொன்ன காரியம், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கேள்வி கேட்காம மன்னிக்கிறவன் ஆண்டவர் மாத்திரம்தாங்க. ஹல்லேலூயா. கேள்வி கேட்காம, கடந்த காலத்தை குறித்து பேசாமல், கடந்த காலத்தின் குறைகளை சுட்டி காட்டாமல், அவட்ட வந்தா போதும், அப்பா என்ன மன்னிங்கன்னு சொன்னா, அப்படியே உன்னை மன்னிக்கிறவ என் தெய்வம் மாத்திரம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் பாவங்கள் செக்க செவேரென்று இருந்தாலும் உறைந்த பணியை போல நான் மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கடந்த காலத்தின் பாவங்கள், நீங்க செய்த கடந்த காலத்தின் பாவ வாழ்க்கைகள் இன்னைக்கு விட்டுட்டீங்க. ஆனவங்க அந்த எண்ணங்கள் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறா. ஹல்லேலூயா. செக்க செவேரென்றிருந்த பாவம் இன்னைக்கு பனியை போல வெண்மையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு உங்க பேர் தெரியும், ஆனா உங்க பாவத்தை வைத்து தான் கூப்பிடுவான். ஆண்டவருக்கு உங்க பாவம் தெரியும், ஆனா உங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக சொன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்யணும்? போ. படுக்கை எடுத்துக்கொண்டு போ. படுக்கையில தூக்கிட்டு வர ஆட்கள் இருந்ததுனாலதான் ஆண்டவர் வார்த்தையை சொல்ல முடிஞ்சது. நல்லா கவனிங்க. நான் விசுவாசிக்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டான் கேட்கிறேன், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் பார்த்து கேட்கிறேன், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுடைய சபைகளில் ஆத்மாவையும் செய்யுங்கள். போதுகளோடு இணைந்து ஊழியம் செய்து ஆத்மாக்களை சபைக்குள் கொண்டு வாருங்கள். புறப்பட்டு போங்க ஐயா. ஹல்லேலூயா. இந்த வாரம் சபை விட்டு போகும்போது, ஆண்டவரே அடுத்த வாரம் நான் வர்றதுக்குள்ள சில ஆத்துமாக்களை நீ எனக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் பாவத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தொய்ந்து போய் இருக்கிறாங்க, எத்தனை பேர் மன கிளேசத்தில் இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த பட்டணம் தற்கொலையின் பட்டணம் அல்லவா? ஏன் தற்கொலை செய்து கொள்கிறாங்க? சிறு பிள்ளைகள் கூட தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க. 10வது கூட படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டான், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பிசாசு மக்களை அழித்து கொண்டு இருக்கிறான். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஏசு சாமியை குறித்து அனைவருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மௌனமா இருக்காதே, மௌனமா இருக்காதே. நீ மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, மௌனமா இருக்காதே. ஆவிக்குரிய ஊமைத்தனத்தை தேவன் நம்முடைய நாவிலிருந்து எடுத்து போடட்டும். Arise and occupy your position. எழும்பி உன் ஸ்தானத்தை நீ ஆக்கிரமித்துக்கோ. நீ கொழுத்தப்பட்ட விளக்கல்லவா? சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, நீ ஒரு கொழுத்தப்பட்ட விளக்கல்லவா? எப்படி நீ மரக்காலின் கீழே இருக்கிறாய்? எப்படி கட்டலின் கீழே உன் தீபத்தை போட்டு விட்டாய்? ஏதோ ஒரு நாலு அறைக்குள்ள ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசிவிட்டு அப்படியே இருந்து விட்டால் போதுமா? உன் தீபம் எரிய வேண்டிய இடம் இருள் அல்லவா? இருள் அல்லவா? ஹல்லேலூயா. உன்னை தீபத்தை எடுத்து அந்தகாரத்திற்குள் செல். வேதம் சொல்லுகிறது, காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் தேவனுடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஹல்லேலூயா. இந்த காரில் மூடி இருக்கிற இந்த உலகத்திற்கு எதை எடுத்து சொல்லுகிறோம்? மகிமை எடுத்து சொல்லுகிறோம்.
மகிமை வல்லமை எடுத்து செல்கிறோம், அதிகாரத்தை எடுத்து செல்கிறோம், அபிஷேகத்தை எடுத்து செல்கிறோம், சுகத்தை எடுத்து செல்கிறோம், கட்டுகளை உடைக்கிற வல்லமை எடுத்து செல்கிறோம். ஒருவேளை தங்கம் இல்லாமல் இருக்கலாம், வெள்ளி இல்லாமல் இருக்கலாம். பேதுரு யோவான் அப்படி தான் சொன்னாங்க. ஆலயத்துக்கு முன்பாக பிச்சை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஊனனை பார்த்து சொன்னாங்க, ஐயா தங்கம் இல்லை வெள்ளி இல்லை, ஆனா எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நல்லா கவனிங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஐயா தங்கம் இல்ல வெள்ளி விட, ஆனா தங்கத்தை வெள்ளி விட மேலான ஒண்ணு இருக்கு. நீ காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை என்னிடத்தில் இருக்கிறது. ஓ என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நசரனாகி இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, கரங்களை திட்டான் என்று செலுத்துவோம். எடுமை நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உபயோகிப்பா தம்பி, ஆண்டவர் உன்னை உபயோகிப்பா தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, அம்மா ஐயா, ஆண்டவர் உங்களை உபயோகிப்பா. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். நேரம் எடுத்து போறீங்க பாருங்க, அவங்கள வீட்டில் போய் சந்திக்கிறீங்க பாருங்க, உங்க கார்ல வைத்து ஆலயத்தை கூட்டிக் கொண்டு வரீங்க பாருங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறா. வேதம் சொல்லுகிறது அவளுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருந்தா. எங்க வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே ஏசுவாமிக்கு நல்லா தெரியும் இந்த நாலு பேரும் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறாங்க. அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், எப்படி இந்த நாலு பேரும் ஒரு முயற்சி செய்த திமிர்வாதக்காரனை வீட்டுக்கு மேல கூரைக்கு மேல கொண்டு வந்து ஓட்டை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்கினதை தேவன் அறிந்தா. அவருடைய விசுவாசத்தை கண்டு கண்டு, உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கண்டு இன்னொருக்கு விடுதலை கொடுப்பா. ஹல்லேலூயா. கூட்டிக் கொண்டு வரும்போது ஒரு விசுவாசத்தோடு வரணும். ஹல்லேலூயா. வாங்க கால் எடுத்து வைங்க, காரியங்கள் மாறும். ஒரு முறை சபைக்கு வாங்க. நம்ம சபையில் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வியாதிகளுக்காக ஜெபிப்போம். எவ்ரி செகண்ட் சண்டே மிரக்கிள் நைட் சர்வீஸ். ஏன் அநேகர் வர்றதில்லை? வியாதி இல்லைன்னு இல்லை, நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் கொண்டு வருவா, வியாதியாக கொண்டு வருவா. ஏன்னா வியாதி உள்ளவங்களை நம்ம கூட்டிகிட்டு வரல இல்லையா, அதான் சுயநலம். ஏன் வரக்கூடாது, நான் நல்லா இருக்கிறேன், வரல, நோவு எடுத்தா வரேன். அதே விசுவாசிகள், அதே முகங்கள், அதே பேச்சுகள். அங்கே கூட இது பாஸ்டர், இங்கே கூட இது பாஸ்டர், இங்கே வலிக்குது பாஸ்டர். 50 வருஷம் உங்களை ஜோம் பண்ணலாம் ஐயா, ஏன் வெளியே போய் இன்னொரு கொண்டு வரக்கூடாது, ஏன் கொண்டு வரக்கூடாது? உங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை இன்னொருக்கும் சொல்லாம நினைத்து பார்க்கிற இந்த நாலு பேரும் இந்த முயற்சி எடுக்காம இருந்திருந்தா இவனுடைய வியாதி நீங்க இருக்கிறாது. அது மாத்திரம் இல்லாம அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. அம்மா ஐயா சகோதரே சகோதரிய, ஆண்டு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாதே, உன்னை வஞ்சித்துக் கொள்ளாதே. சபைக்கு வருவது உண்மைதான், சபைக்கு வருகிறதுனால ஒரு நல்ல கிறிஸ்தவ வாங்கி விட முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்யணும் ஐயா, தேவனுடைய சித்தத்துக்காய் வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அடிப்படையாக வைத்து உன்னுடைய வாழ்க்கையின் அமைப்பை நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முடிந்தால் தேடுங்கள், இல்லாட்ட வாரத்துக்கு ஒரு நாள் தேடுங்கள், மாசத்துக்கு 2 வாரம் தேடுங்கள். பைபிள் தானே படிக்கிறோம், வைரக்கியமாக வாழ்கிறேன் சொல்கிறேன். ஆமென். பூரணமானவன் என்பதா அல்ல, வைரக்கியமானவன். நல்லா புரியுதா? யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, பட் யூ கேன் பி செலஸ் வித் காட். தேவனுக்கு வைரக்கியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எடுத்து சொன்னா பூரணமானவன் இல்லை ஆண்டவரே, ஆனால் உமக்காக வைரக்கியமாக இருக்க. எலியாஸ் சொன்னா உமக்காய் வைரக்கியமாக இருக்கிறேன். வைராக்கியம் இல்லையே, உங்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தா, எப்படி விடுதலை கொடுத்தா? எத்தனையோ பேர் சபைக்குல வியாதியோடு வந்தீங்க, ஆண்டவர் உங்களை தொட்டார், விடுதலை கொடுத்தா. தற்கொலை செய்து முடி கொள்ளும்படியாய் தீர்மானித்திருந்த அநேகர் உண்டு, ஆண்டவர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு ரட்சித்து அபிஷேகம் பண்ணி சபையில வைத்திருக்கிறா. அதுக்கு பிறகு என்ன செய்தீங்க? ஒன்னும் செய்யல, நல்லா ஆயிட்டல்ல. அதுக்கு பிறகு சுயநலம் மேற்கொண்டு விட்டது. வியாதியஸ்தர்களுக்காக இயேசு சுவாமி எப்பொழுதும் ஜெபித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அடுத்து வியாதிஸ்தலுக்காக ஜெபித்தா. உன் கண்களை மூடிக்கொள்ளாதே, எனக்கு தெரியாது என்று சொல்லாதே, நான் அறியவில்லை என்று சொல்லாதே.
அன்பான சகோதரனே சகோதரியே, அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன், அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன், நீ தேவனுக்கா என்ன கரையும் கொடுத்தாய்? ஆண்டுடைய பாடலை பாடும்போது அழுகிறோமே, கல்வாரி அன்பை கண்டிடும் வேலை உண்மைதான், ஆனால் கிரியல் இல்லையே, கிரியல் இல்லாத விசுவாசம் செத்தது, செத்தது. என்னைக்கு நீங்க மற்றவர்களை நினைத்து மற்றவர்களுக்காக எழுமி நீங்க சில காரியங்களை செய்றீங்களோ, அன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவா, சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, ஜபத்துல தேடு, நாடு. என்னைக்கு கடைசி முறை கஷ்டப்பட்டு அழுது, மனம் வந்து அழுது, இன்னொரு கா ஜோமனிங்க ஐயா, நமக்கு வியாதி வந்துட்டு அழுகுறோம்ல, நமக்கு கஷ்டம் வந்துட்டா அழுகுறோம்ல, நம்ம வீட்டில் போராட்டம் வந்துட்டா எவ்வளோ விசுவாசம் வருது, ஏன் மற்றவங்களுக்கு வந்தால் வர்றதில்ல? சுயநலமா? அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், குற்றப்படுத்த முடியாதுல்ல. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன், ஆண்டவர் மாற்றினா, அமேன், மாற்றினா. ஏதோ நம்ம உருவாக்கி கொண்ட காரியங்கள் அல்ல, அவருடைய இருதயத்திலிருந்து நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்பட்ட காரியங்கள். இயேசுவின் இதே துடிப்பின் அந்த துடிப்பை உணர வேண்டும் ஐயா. அவரை பாதிக்கிற விஷயம் உங்களை பாதிக்க வேண்டும், என்னை பாதிக்க வேண்டும். இன்னொரு ஆத்துமாவுக்காக அவர் எப்படி கிளேசப்பட்டு இருக்கிறார், எப்படி அவர்களை நேசிக்கிறார் என்பதை நீ அறிய வேண்டும். தவறான எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். நல்ல அருமையா சபைக்கு வந்துட்டு போறேன், ஆராதிக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், நல்ல கிறிஸ்தவன். யார் சொன்னது? ஷோகேஸ்ல வைத்த நல்ல பொம்மை மாதிரி தான், பார்க்க அழகா தான் இருக்கு, வேலைக்கு ஆகாது. உபயமுள்ள பாத்திரமா, பார்க்கறதுக்கு ஜோடிக்கப்பட்ட பாத்திரமா? உபயோகப்படுகிற பாத்திரமா இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு கூட இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன பையன் ஆண்டுகிட்ட வந்து, ஆண்டவரே என்கிட்ட உள்ளது 5 அப்பம் 2 மீன் எடுத்துக்கோங்கப்பா. I'm going to give all that I have, the little I have. I put it in your hand, oh God. I know when I put it in your hand, it's going to multiply. Endi karangal ulladu 5 appo 2 meen maatrame, ana unga karathila vekka podumbodhu ethana per puriyudhu yen kaiyila iru varaikkum adu 5 appo 2 meen da, ana yen karathu vittu adu poganume, enga poganum? Padaitharudi karathukku poganum, adu vittu kodukka enak manasu varanum. எனக்கு வேணாம்ப்பா, என் கரத்தில் வைக்க விரும்பல, என் கரத்தில் உள்ளதுதான், ஆனால் இதை எடுத்து உங்கள் கரத்தில் கொடுத்துட்றேன். ஆண்டவர் அதை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்தார், பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷித்தார், சந்தோஷம், சாப்பிட்ட எல்லாருக்குமே சந்தோஷம், மீது அநேக குடைகளை புறக்கி எடுத்தாங்க. ஆனால் கவனிங்க, கவனிக்கிறீங்களா? ஆனால் எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு பாருங்க சபையில் அதான், அந்த ஆசீர்வாதத்தில் பங்கேறுவதற்கு 100,000 பேர் வரலாம், ஆனா அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை கொடுக்கிறது ஒரு சிலரா தான் இருக்கும். உங்களிடத்தில் உள்ள கொண்டு வாங்க, ஆண்டவர்கிட்ட உன் நேரத்தை கொண்டு வாங்க, உங்க தாளந்த கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. அப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை நான் மறித்து விட விரும்பவில்லை, ஒண்ணுமே செய்யாம ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து மறிக்க விரும்பவில்லை. உணர்ச்சிக்காக அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி ஆராய்ச்சி விட்டு போய் ஒன்றும் செய்யாமல் இருக்க ஆண்டவன் உன்னை அழைக்கவில்லையே. காரூரில் பிரகாசிக்கிற தீபமா எல்லாம் உன்னை அழைத்திருக்கிறா. உன் தீமை எரியட்டும், உன் தீபம் அணையக்கூடாது. ஹல்லேலூயா. மரக்காலிலிருந்து வெளியே வா. ஹல்லேலூயா. கட்டலின் கீழே எரிகிறவன் தீபத்தை கொண்டு வந்து விளக்க தண்ணின் மேல் வை, நீ பிரகாசிக்கும்படியாய் தேவன் உன்னை அழைக்கிறா. காலம் சமீபமாயிட்டு, காலம் சமீபமாயிட்டு, பொல்லாத நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காய் ஓடு. சிலருக்கு 50 வயது ஆயிடுச்சு, சிலருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, சிலருக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் தம்பி தங்கச்சி என்ன செய்ய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை? ஒவ்வொரு நாளும் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒருமுகப்படுத்த முடிய விரும்புகிறேன், நீர் வைத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை என் வாழ்க்கையின் அமைப்பில் கொண்டு வர விரும்புகிறேன். உங்களை பாதிக்கிற விஷயம் நான் பாதிக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னுடைய நேரம் சமீபமாயிட்டு, எழும்பு, உன்னுடைய ஸ்தானத்தை ஆக்கிரமி, எழும்பி பிரகாசி, மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை ஆண்டவர் மாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்.
உன் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியம் அபிஷேகத்தோடு புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய ஆவியில் உன்னுடைய நாவில் மௌனமாய் விடக்கூடாது. மௌனத்தை கலைந்து விடு, பேச ஆரம்பி, பேச ஆரம்பி. படைத்தவர் வார்த்தைகளை கொடுப்பா. ஹாலேலூயா. சிறுபிள்ளை என்று சொல்லாதே. ஆண்டவர் சொல்லுகிற அவனை தீர்க்க தரிசியாக ஏற்படுத்தினேன். அடுத்தவளுக்குரிய ஒரு வார்த்தை, அவளை விடுதலையாக்குற வார்த்தை, அவனுடைய விசுவாசத்தை தூண்டக்கூடிய வார்த்தை, அவனுடைய வியாதியை குணப்படுத்துகிற வார்த்தை உன்னுடைய நாவிலிருந்து புறப்படும். அடிமை பெண்ணிடத்திலிருந்து வந்த அந்த செய்தினா நாகமான் சுகம் பெற்று கொண்டான். நீங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸ்ட் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவரை இன்னைக்கு சபையில் கொண்டு வரும். ஹாலேலூயா. ஹாலேலூயா. எங்க வேலை பார்த்தாலும் சரி, உங்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்வார், ஞானவான்களை தொடுவார், பிரபுக்களை தொடுவார், அந்திஹாரத்தில் உள்ளவர்களை தொடுவார், செல்வாக்கில் உள்ளவர்களை தொடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. நீயே தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அந்த அபிஷேகத்தை தேவன் உன்மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். விடுமோமா? எத்தனை பேர் கட்சி வச்சுக்கிறீங்க? வெளியேடுங்க மோல. ஹாலேலூயா. எல்லாத்துக்குமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இங்க ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை உண்டு. அது தீர்க்க தரிசனத்தின் சூழ்நிலை. ஆமென். ஜாலிக்காக செய்யறதில்ல. கச்சி வச்சிருக்கிறீங்களா? பெண்கள் கச்சி வச்சிருக்கிறீங்களா? எல்லா இடத்த போட்டு எடுத்துக்கோங்க. எதை வேணா எடுத்துக்கோங்க. கமான் கமான், ஹேவ் சம்திங் இன் யுவர் ஹேண்ட். கமான், ரெட பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளையா இருக்கணும் ஏதாவது. ஆண்கள் கச்சி போலன்னா டைய கழட்டி எடுத்துக்கோங்க. கமான் கமான், வச்சிருக்கிறீங்களா? இன்னும் காணும், பார்க்கல, தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சீரியஸ் ஆலயத்தில் வச்சிருக்கீங்களா? ஆ, வெரி குட், வெரி குட். ஹே வி கோ, கம் ஆன், கோ வித் தி பீட். வல்லமை கரங்களை உயர்த்தி செபிக்கிற ஒவ்வொரு மீதும் உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் வரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே இறங்கும்படியாய் நான் கேட்கிறேன். சுவாமி, மனுஷரை பிடிக்கிற அபிஷேகத்தை நான் நிரப்புங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரும் சுவாமி தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கட்டும். இவர் கடந்து சென்று வார்த்தையை பேசும் போது ராஜ்யத்தின் வல்லமை இவர்களோடு கடந்து செல்லட்டும். ராஜ்யத்தின் அபிஷேகம் அவள் உச்சந்தலையின் உள்ளம் கால்வரையில் செயல்படட்டும். ராஜ்யத்தின் வல்லமை ஓ வியாதியஸ்தரமே கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது பிணியாளிகள் ரட்சிக்கப்படட்டும். சபைக்கு உள்ள ஆண்டவரே, சபைக்கு வெளியே பல கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடக்கட்டும். சபைக்கு வெளியே மார்க்கெட்ல வீடுகள்ல தெருக்கள்ல உம்முடைய பிள்ளைகள் நின்று ஒரு வார்த்தை சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கிற வேலையில ஓ கட்டுகளை உடைக்கப்படுவதாக லோகமாசிக்கே மாமா கர்த்தருடைய வல்லமையின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு மேல கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை பார்க்கிறேன். ஓ தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வாயிலை திறந்து துதித்து பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ஓ ராமாசியல்லா பாபா, இயேசாயாவை தொட்டு அதே அக்னி தழல் உன்னுடைய நாமை தொடுகிற நிமிஷம் ஹல்லேலூயா உன்னுடைய நாமை சுத்திகரிக்க
இருக்கிறது. இன்றிலிருந்து நீ பேச வேண்டும். உனக்கு ஆண்டவர் மான்களின் காலை கொடுக்கிறார். துரிதமாய் ஓடும்படியாய், துரிதமாய் ஓடும்படியாய் மான்களின் கால்களை தேவனவர் கொடுக்கிறார். இருமான கொம்புகளை உனக்கு கொடுக்கிறார். ஓ வெண்கலமான குழம்புகளை உனக்கு கொடுக்கிறார். செய்யர் குமாரத்தியே எழுந்து போரடி, இது உன்னுடைய நேரம். ஹல்லேலூயா. ஓ உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? மகளே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? மகனே சென்று பேசு, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? பயப்படாத, கரங்களை வைத்து செவி, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? இயேசு நாமத்தில் பிசாசுகளை கடந்து கொள்ள உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. சபைக்கு வெளியே உன் மூலமாக தெருக்களில் வீடுகளில் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஆகட்டும். கண மகிமை உமக்கு சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே சொல்லுங்க ஆமென்.